ஹலோ மக்களே, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட்டான ஷோ டவுனுக்கு ஒன்ஸ் அகேன் உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அட்டகாசமான பேட்டில் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம பல பேருடைய மோஸ்ட் ஃபேவரிட் ஹீரோ அண்ட் சில பேருடைய மோஸ்ட் ஃபேவரிட் வில்லன், இந்த உலகத்தோட ஒன் ஆஃப் த ரூலர் அப்படின்னு சொல்லப்படுற எலான் மஸ்க், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை பற்றி அவர் சொன்ன சில திடுக்கிடு தகவல்கள் உங்களுக்காக நம்மளுடைய தாய்மொழியில. இங்க இருக்கக்கூடிய பலர் நினைக்கிற மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் தப்பானது கிடையாது. மனித வர்க்கத்தோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நம்மளுடைய மனிதர்கள் தங்களுக்குள்ளேயே இருக்க போட்டி பொறாமனால ஒரு மெஷினுக்கு என்ன இன்புட் பண்றோம் அப்படிங்கறதே தெரியாம அதுக்கு பல முக்கியமான விஷயங்களை இன்புட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனோட விளைவா கண்டிப்பா ஒரு நாள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சுயமா திங்க் பண்ண தான் போகுது. அப்படி அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதனோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய யாராலையும் முடியாது. அண்ட் நீங்க ஒரு விஷயத்த மறக்க கூடாது, அந்த ஒரு ஸ்டேஜ் தான் மனித வர்க்கத்தோட அழிவும் கூட அப்படின்னு அவருடைய பேச்சு அவரு முடிச்சிருந்தாரு. இந்த மாதிரி சொன்னவர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த உலகமே பார்த்து வியந்த பல்வேறு கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்காக கொடுத்த ஒரு மேதை அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதை பத்தி திங்க் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன், இது எல்லாமே ஃபியூச்சர் பிரெடிக்ஷன்ஸ் தான். இத வச்சு நம்ம பாக்கும்போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படினு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அட் லாஸ்ட் இதெல்லாம்மே ஃபியூச்சர்ல நடக்க போற ஒன்னு தானே, இத நம்ம ஃபியூச்சர்ல வச்சு பாத்துக்கலாம் விடுங்க. அண்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கவா, கரண்டா இந்த உலகத்துல எங்க பார்த்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா இருக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி மனிதர்களாகிய நம்மள பீட் பண்ண முடியுமா? அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஒரு அட்டகாசமான அல்டிமேட்டான பேட்டில் தான் இன்னைக்கு நம்ம தெரிய விட போறோம். ஆனா இதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்ல போறது வேற யாரும் கிடையாது, நீங்க தான், உங்களுடைய கமெண்ட்ஸ் தான். நம்மளுடைய இந்த பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் சேனலை பொறுத்த அளவுல நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நீங்க தான், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பெக்டேட்டர்ஸ், கமெண்டர்ஸ், ஜட்ஜஸ், ரெஃபரி, அம்பையர் எல்லாமே நீங்க தான். இன் டாண்டம் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் என்ன, அது என்ன பெரிய ராஜ ரகசியமா வெளிப்படையாவே சொல்றேன். சில அட்டகாசமான பேட்டில் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வைப்பேன், அந்த பாயிண்ட்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அதே நேரத்தில் அது சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஓன் நாலேஜ பேஸ் பண்ணி அந்த ஒரு பேட்டில் எது பெஸ்ட் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் அந்த ஒரு கமெண்ட்ஸ் பார்த்துட்டு மெஜாரிட்டியை பேஸ் பண்ணி இந்த உலகத்துல டிபேட்டபிள் டாபிக்கா இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆஸ் அ ஃபேமிலியா ஒரு சொல்யூஷனை கொடுக்கலாம். நாலேஜ ஃபன்னா உங்க கிட்ட எடுத்துட்டு வரது மட்டும் இல்லாம உங்களை பெருமைப்படுத்த கூடிய நம்ம பேட்டில் பிட்வீன் பெஸ்ட்க்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்ட குடுக்குறதுல தப்பு கிடையாதுங்க. விகளுக்கு கப்பு முக்கியம், நமக்கு கமெண்ட் தான்பா முக்கியம். சோ அட்லீஸ்ட் ஒரு கமெண்ட் ஆவது போட்டு விடுங்க. அண்ட் டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமே. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு இடத்துக்கு அவசரமா போகணும், கூகுள் மேப்ல லொகேஷனை போடுறீங்க, அப்போ அது பழைய 2G சிமோட நெட்வொர்க் மாதிரி ரொம்பவே ஸ்லோவா சுத்திக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அதை தூக்கி போட்டு ரோட்ல போற யாருக்கிட்ட கேட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிருவோம். அண்ட் அதே நேரத்துல கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒண்ணு ஸ்லோவா இருந்தா நம்ம அதை யூஸே பண்ண மாட்டோங்க. இந்த வகையில ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்குமே ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அண்ட் இந்த லிட்டில் பேட்டில் நம்ம பார்க்க போறதும் ஸ்பீட பத்தி தான். அதாவது ஸ்பீட்ல யாரு வின் பண்ண போறது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படி இல்லாட்டி ஹியூமன் இன்டெலிஜென்ஸா? ஆரம்ப காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறாங்க, அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் மனிதர்களுக்கு எப்படி மூளை அப்படிங்கிற ஒண்ணு பேஸா இருக்கோ அதே போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிக்கான ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மனித மூளை ரெப்ளிகாவை வச்சு மனித மூளை போலவே இயங்கக்கூடிய ஒரு ப்ராசஸரை உருவாக்குறாங்க. ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க என்ன நினைச்சு அதை உருவாக்குறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ அதனுடைய வேகம் அப்படிங்கிறது மனித மூளையோட கம்பேர் பண்ணும் போது 1000 மடங்கு வேகம் அதிகமா இருக்கு. பொதுவா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு மேத் கல்குலேஷனை பினிஷ் பண்றதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வைப்போம். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால அந்த மாதிரியான கல்குலேஷன் 5 ஒரே நிமிஷத்துல பண்ணி காட்ட முடியும். இப்போ ஒரு பேட்டில் கண்டக்ட் பண்ணுவோம், அதுல ஒரு பக்கம் மனிதர்கள் இன்னொரு
பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது எது சம்பந்தப்பட்டு இருக்க போகுது அப்படின்னா லாங்குவேஜ், அதாவது மொழி சம்பந்தப்பட்டு தாங்க இருக்க போகுது. மனிதனுக்கு ஒரு மொழியில மாஸ்டரி பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 வருஷம் தேவைப்படும். அதே சமயத்துல அந்த மாதிரி ஒரு தேர்ச்சி பெற்ற மொழியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு குறைஞ்சது 200 வருஷங்கள் சரி போகும். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பக்கம் வந்தோம்னா அப்படிப்பட்ட ஒரு மொழியை உருவாக்குறதுக்கு அதுக்கு வெறும் 48 மணி நேரம் மட்டுமே போதுங்க. என்னப்பா சொல்றேன், 48 மணி நேரத்துல ஒரு மொழி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். ரீசன்ட் டைம்ஸ்ல Facebook ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்காரிதம் உருவாக்கி இருந்தாங்க. அண்ட் வீக்கெண்ட் டேஸ்ல அதை யூசர் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்றதுக்காக ஆன் பண்ணி விடுறாங்க. அது ஒரு வீக்கெண்ட்னால 2 நாள் அதை அப்படியே விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ட் சரியா 2 நாள், அதாவது 48 மணி நேரம் கழிச்சு மண்டே அவங்க வந்து பார்க்கும் போது அவங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது யூசர் அனாலிசிஸ் டெஸ்ட் பண்ணாம இன்னொரு அல்காரிதத்தை உருவாக்கி அது கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக புது மொழியவே உருவாக்கி ரெண்டும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த Facebook தூக்கி வாரி போட்டுருச்சு, வேணாண்டா வம்ப அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அந்த ஒரு ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுல இருந்து ஒரு விஷயத்தை நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும், அதாவது ஸ்பீட் அப்படிங்கிற இந்த ஒரு லிட்டில் பேட்டில் கண்டிப்பா ஃபியூச்சர்ல மட்டும் இல்ல இப்ப கூட நம்மளால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. கண்டிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த ஒரு லிட்டில் பேட்டில் டாமினேட் பண்ணிருக்கு. அண்ட் 2வது பேட்டில நம்ம பார்க்க போறது தான் லேர்னிங் பவர். எந்த ஒரு விஷயத்துக்கும் லேர்னிங் அப்படிங்கிறது அடிப்படை. அந்த ஒரு லேர்னிங்கை யார் பெட்டரா பண்ணுவது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படி இல்லாட்டி ஹியூமன் இன்டெலிஜென்ஸா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அது வந்து அல்காரிதம்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ணி டேட்டா பேஸ் அடிப்படையா வச்சு தான் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுது. ஆனா மனிதர்களாகிய நம்ம ஒரு விஷயத்தை நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தும் ஒன்னு அப்சர்வ் பண்றதுல இருந்தும் அண்ட் நம்மளுடைய தவறுகள்ல இருந்தும் தான் லேர்ன் பண்ணிக்கிறோம். அதனால தான் கண்டிப்பா டேட்டா பேஸ பேஸ் பண்ண ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள விட ரொம்பவுமே ஃபாஸ்டா லேர்ன் பண்ணுது. இது எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆவரேஜா நம்ம ஒரு 100 வருஷம் உயிர் வாழ்றோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி நம்ம அந்த ஒரு 100 வருஷத்துல கத்துக்கிற விஷயத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால வெறும் 10 வருஷத்துல கத்துக்கிற முடியும். இத வாய் வார்த்தையில சொன்னா போதுமா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஹியூமனை எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுது அப்படிங்கறத ஒரு பேட்ல கண்டெக்ட் பண்ணி தான் பாப்பமே. ஒரு பக்கம் கூகுள் கிரியேட் பண்ண ஆல்பகோ அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மறுபக்கம் லீ சுடோல். இவங்க ரெண்டு பேத்துக்கும் மத்தியில பேட்டில் எது சம்பந்தமா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம சைனீஸ் பைபிள்லங்க ஐன்ஷியன் போர்ட் கேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேமை பிளே பண்ணுவானுங்க. இது பாக்குறதுக்கு என்னதான் செஸ் மாதிரி இருந்தாலுமே கூட இது செஸ் விட ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு போர்ட் கேம்ல அந்த ஒரு காலகட்டத்துல நம்பர் 1 பிளேயரா விளங்கியவர் தான் லீ சுடோல். அதே நேரத்துல கூகுள் கிரியேட் பண்ண இந்த ஆல்பகோட வேலையை இந்த போர்ட் கேமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவரை பீட் பண்றது தான். அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் மத்தியில போட்டியும் ஆரம்பமாகுது. அதனுடைய முடிவுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்பகோ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 4-1 அப்படிங்கிற செட் கணக்குல லீ சுடோல பீட் பண்ணிருந்தது. இந்த இடத்துல நம்ம முக்கியமா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும், அதாவது ஆல்பகோ அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது பார்த்த ஒரு சில வீடியோஸ் அண்ட் அதுக்கு இன்புட் பண்ணப்பட்ட சில டேட்டாஸ் மட்டுமே வச்சு ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி லீ சுடோல தோக்கடிச்சிருந்தது. இதுல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட லேர்னிங் பவர் கிட்ட நம்மளால நெருங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஒரு இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணுங்க, அந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டேட்டாவை வச்சு தான் லேர்ன் பண்ணிக்கிறது. சில வேளை அந்த டேட்டாவை தவறா இன்புட் பண்ணா என்ன நடக்கும், இதை பேஸ் பண்ணி இந்த ஒரு லிட்டில் பேட்டில் வின் பண்றது யார் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப லாங்கா போயிருச்சு, அதனால இதுல நான் சொன்ன பாயிண்ட்ஸையும் தாண்டி உங்களுடைய ஓன் நாலேஜ வச்சு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பேட்டில் யார் வின் பண்ண போறா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இது கூட சேர்த்து இதனுடைய பார்ட் 2 வீடியோ வேணுமா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பேட்டில் பிட்வீன் பெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவைங்க. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்ட இந்த ஒரு சேனலுக்கு கொடுங்க. அதே நேரத்துல ஸ்டே டியூன், இந்த மாதிரியான அட்டகாசமான பேட்டில்ஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பேட்டில் பிட்வீன் பெஸ்ட்.